Hello, hi friends. In this video, we will see how the computer is external switch box repaired. So, in this video, we will most of the switch board is a line tester. So, in this box, we will see how the 3 LED is repaired. So, we will see how the LED is repaired. Actually, அது வந்து என்ன பண்ணுவோம் அப்படினா just வரக்கூடிய சப்ளைல எர்த் கரெக்டா இருக்கா நியூட்ரல் கரெக்டா இருக்கா வரக்கூடிய ஃபேஸ் வந்து கரெக்டா இருக்கா அப்படிங்கறத மட்டும் தான் சொல்லுவோம் இது வந்து நம்மளோட கம்ப்யூட்டரை ப்ரொடெக்ட் பண்ணாது அது ஒரு ஃபியூஸ் கொடுத்துருப்பாங்க அந்த ஃபியூஸ் வேணா நமக்கு வந்து போகும் in case ஏதாவது ஒரு ஷார்ட் சர்க்யூட் ஆகுது அப்படினா அந்த ஃபியூஸ் வேணா போகும் விஷயம் அந்த LED லைட்ஸ்லாம் எதுமே வந்து நம்ம பண்ணாது அதாவது நம்ம கம்ப்யூட்டரை வந்து ப்ரொடெக்ட் பண்ணாது Just வந்து நம்ம பாத்து தெரிஞ்சிக்கிறதுக்காக மட்டும் தான் கொடுத்துருப்பாங்க உள்ள அது உள்ள கழட்டி பார்த்தாலும் சர்க்யூட் வந்து சிம்பிளா தான் இருக்கும் அதுல தான் நமக்கு வந்து ஃபால்ட் வரும் இன் கேஸ் இப்போ வந்து ஹையர் வோல்டேஜ் வருது அப்படினா அந்த LED க்கு கொடுத்த அந்த ரெசிஸ்டர் எல்லாமே போஞ்சி போயிடும் அதனால நமக்கு வந்து போர்டு வர்க் ஆகாம இருக்கும் அதை நம்ம ரிமூவ் பண்ணிட்டு நம்ம ஸ்ட்ரைட்டா எப்பவும் போல அந்த பாக்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம் சோ அதை எப்படி யூஸ் பண்றது அதை எப்படி டிஸ்கனெக்ட் பண்றது அப்படிங்கறத இந்த வீடியோல ஃபுல்லா பாப்போம் फ्रेंड्स இந்த பாக்ஸ்க்கு பின்னாடி பார்த்தோம் அப்படினா ஒரு 6 நட் கொடுத்திருக்காங்க சோ அந்த 6 நட்டை நம்ம கழட்டி ரிமூவ் பண்ணி எடுத்துக்குவோம் இது வந்து இந்தியன் டைப் கிடையாது நம்ம நார்மல் ரவுண்ட் டைப்ல வராது இது வந்து நமக்கு வெளிநாடு யுஎஸ் டைப் அப்படி சொல்வாங்க அந்த மாதிரி தான் இருக்கு இதலயே நம்மளோட எக்யூப்மென்ட்ஸ் எல்லாமே ரன் பண்ணிக்கலாம் फ्रेंड्स நீங்க சுவிட்ச் போட்டு LED லைட் எரியாம இருக்கு இல்ல ஒரு சில லைட் தான் எரியுது அப்படினா நீங்க இந்த மாதிரி பார்த்துக்கலாம் இன் கேஸ் உங்களுக்கு வயர்ல ஏதாவது ப்ராப்ளம் ஆயிருச்சு வயர்ல நமக்கு வந்து சப்ளையே வரல அப்படினா நீங்க வந்து அந்த வயரை மட்டும் மாத்திட்டா போதும் அந்த போர்டை கூட நீங்க மாத்தணும் அவசியம் கிடையாது வயர்லயே ப்ராப்ளம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு நமக்கு வயர்ல இடையில வந்து லீடு கட் ஆகலாம் அந்த மாதிரி கட் ஆனா நம்ம வயரை மட்டுமே மாத்திக்கலாம் just ஒரு 60 ரூபீஸ் தான் வரும் फ्रेंड्स இப்ப பார்த்தோம் அப்படினா இதல வந்து மூணு வயர் கொடுத்திருக்காங்க ஒன்னு வந்து எர்த்துக்காக ஃபேஸ் நியூட்ரல் மூணு வயர் கொடுத்திருக்காங்க இந்த வயர் பார்த்தோம் அப்படினா லைட்டா வந்து கருகி இருக்கு இது வந்து வயர் ஷார்ட் சர்க்யூட் ஆகல அந்த போர்டு வந்து கருதுனால அதுக்கு மேலே இருந்தனால இது சேர்ந்து வந்து இலகி இருக்கு சோ அவ்வளவுதான் உள்ள வந்து ஷார்ட் சர்க்யூட் எதுமே ஆகல ஏன்னா நம்ம பிளக் பண்ணி பார்த்தோம் இது வந்து எர்த் இது ஃபேஸ் இது நியூட்ரல் மூணையுமே வந்து ஜாயின் பண்ணிருக்காங்க ஃபர்ஸ்ட் சுவிட்ச் போட்டோம் அப்படினா அந்த போர்டு ஆன் ஆகி ஃபர்ஸ்ட் பிளக்க்கு சப்ளை போகும் அதே மாதிரி செகண்ட் சுவிட்ச் போட்டோம் அப்படினா அந்த செகண்ட் தேர்ட் அந்த பாயிண்ட்க்கெல்லாம் போகும் ஃபர்ஸ்ட் சுவிட்ச் ஆன் பண்ணாதான் மித்ததுக்கெல்லாம் போகும் फ्रेंड्स இந்த பார்த்தாலே தெரியும் நமக்கு வந்து அந்த ரெசிஸ்டர் வந்து கருகிருச்சு உள் சைடுல வந்து ஒரு ரெசிஸ்டர் கொடுத்திருக்காங்க நான் வந்து அதையும் கழட்டி காமிக்கிறேன் அது வந்து கருகிருச்சு இந்த ரெசிஸ்டரை நீங்க ரீப்ளேஸ் பண்ணனாலும் பண்ணிக்கலாம் பண்ணி நீங்க எல்இடி பல்ப் மாட்டலாம் மாட்டிக்கலாம் அதே மாதிரி வர்க் ஆகும் பட் நமக்கு அது தேவையில்லை அப்படிங்கறனால நாங்க ரீப்ளேஸ் பண்ணல just இந்த போர்டே நாங்க வந்து ரிமூவ் பண்ண போறோம் இந்த போர்டுல வந்து எந்த ஒரு ப்ரொடக்ஷனுமே இருக்காது just அந்த எல்இடி எரியதுக்கான அந்த இது மட்டும் தான் இருக்கும் வேற எதுமே இருக்காது இது வந்து சப்ளைக்கு parallel-ஆ தான் கொடுத்திருப்பாங்க சீரிஸா கூட இருக்காது நமக்கு just நம்ம சுவிட்ச் ஆன் பண்ணா அந்த பாயிண்ட்க்கு சப்ளை போகும் அடிஷனலா இந்த போர்டுக்கு சப்ளை வரும் அவ்வளவுதான் வித்தியாசம் மித்தபடி எந்த இதுமே இந்த போர்டு வந்து பண்ணாது ஏன்னா அந்த போர்டை வந்து ரிமூவ் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம் இதுவே ஹையர் வேரியன்ட் போர்டா இருந்துச்சுனா உள்ள வந்து சர்ஜ் ப்ரொடக்ஷன் அந்த மாதிரி நிறைய கொடுத்திருப்பாங்க ஷார்ட் சர்க்யூட் ப்ரொடக்ஷனுக்குலாம் கொடுத்திருப்பாங்க அந்ததுக்குலாம் சொல்லல फ्रेंड्स இந்த மாதிரி இருக்கக்கூடிய போர்டுகளை நீங்க இந்த போர்டை வந்து ரிமூவ் பண்ணி வெளியே எடுத்து போட்டுறலாம் சோ இப்போ வந்து நம்ம வந்து வயர் நல்லா இருக்கா அப்படிங்க பார்த்து பார்க்கிறதுக்காக கண்டினியூட்டி செக் பண்ண போறோம் அதாவது நம்ம மீட்டரை வச்சு கண்டினியூட்டி செக் பண்ணி வயர் நல்லா இருக்கான்னு செக் பண்ண போறோம் நீங்க இது மீட்டரை வச்சு தான் செக் பண்ணணுமான்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது நீங்க ஸ்ட்ரைட்டா சப்ளைல பிளக் பண்ணி உங்க டெஸ்டர் வச்சு பார்த்தப்ப சப்ளை வருதா அப்படிங்கறத பார்த்துக்கலாம் நாங்க ஆல்ரெடி வச்சு பார்த்தாச்சு சோ சப்ளை வந்து வருது இருந்தாலும் மீட்டர்ல எப்படி செக் பண்றது அப்படிங்கறத பத்தி பேசிரலாம் फ्रेंड्स மீட்டர்ல பார்த்தோம் அப்படினா கண்டினியூட்டி மோட்ல போட்டுட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா பீப் சவுண்ட் வரும் ஸோ நம்ம வந்து லைனுக்கும் வச்சு டெஸ்ட் பண்ணி பார்க்கணும் ஸோ அப்போ வந்து பீப் சவுண்ட் வருதா அப்படிங்கிறத பார்க்கணும் அதே மாதிரி நியூட்ரலுக்கும் நியூட்ரலுக்கும் வச்சு பார்க்கணும் எர்த்துக்கு எடுத்து வச்சு பார்க்கணும் மூணுலேயும் பீப் சவுண்ட் வருது அப்படின்னா நமக்கு ஓகே அர்த்தம் இப்போ பார்த்தோம் அப்படின்னா லைனில் வந்து பீப் சவுண்டு வருது ஸோ லைன் வயர் வந்து கரெக்டாக இருக்குது நமக்கு அதே மாதிரி லைனில் வச்சுக்கிட்டு மித்த மூணு வயரும் வச்சு பார்க்கணும் அப்போ தான் ஷார்ட் சர்க்யூட் இருக்கா அப்படிங்கிறது தெரியும் எக்ஸாம்பிளுக்கு நியூட்ரலில் வச்சு நியூட்ரலில் வைக்கிறப்ப மட்டும்தான் நமக்கு பீப் சவுண்ட் வரணும் நியூட்ரலில் வச்சு லைனில் வச்சாலும் பீப் சவுண்ட் வருது நியூட்ரலில் வச்சாலும் பீப் சவுண்ட் வருது அப்படின்னா ரெண்டு வயரும் உள்ள ஷார்ட் சர்க்யூட் ஆயிடுச்சு அதனால் அந்ததை பிளக் பண்ணக்கூடாது அதே மாதிரி லைனில் வைக்கிறப்ப எர்த்துலேயும் வருது அப்படின்னா எர்த்தும் லைனும் ஷார்ட் சர்க்யூட் ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம் இந்த போர்டு வந்து மூணுமே தனித்தனியாக தான் இருக்குது ஜஸ்ட் இந்த போர்டு மட்டும்தான் கம்ப்ளைண்ட்டு அதுவுமே பார்த்தோம் அப்படின்னா அங்கே பாருங்கள் நியூட்ரலுக்கு ஒரு வயர் எடுத்து கொடுத்துருப்பாங்க அதே மாதிரி லைனில் ஒரு வயர் எடுப்பாங்க அதை பேரலாக தான் எடுத்துருப்பாங்க
இந்த போர்டை ரிமூவ் பண்ணனால கம்ப்யூட்டருக்கு எதுவும் ப்ராப்ளம் வருமானு கேட்டால் கண்டிப்பாக 100% எந்த ஒரு ப்ராப்ளம் வராது. அதாவது இந்த போர்டு இருக்கிறப்ப என்னென்ன ப்ராப்ளம் இருக்குமோ அந்த ப்ராப்ளம் தான் போர்டு இல்லாதப்பையும் இருக்கும். நீங்கள் இடிமின்னலில் நீங்கள் ப்ளக் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னா கம்ப்யூட்டருக்கு மேபி எஸ்எம்பிஎஸ் அடிவாங்க வாய்ப்பு இருக்குது. அது போர்டு இருந்தாலும் சரி போர்டு இல்லைனாலும் சரி நமக்கு அடிவாங்க தான் செய்யும். ஸோ இந்த போர்டு வந்து எந்த ஒரு ப்ரொடக்ஷனுமே பண்ணாது. அதனால் நீங்கள் வந்து ரிமூவ் பண்ணி எப்பயும் போல் யூஸ் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் இதை ரிமூவ் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு லைன் சப்ளைலாம் செக் பண்ணி காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு வீடியோவில். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.